நான் கோயட்ல தான், சின்ன வயசுல வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு என்ன ஆங்கிலோ இந்தியன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அப்படியே பயங்கரமா, அதுக்கப்புறம் ப்ராப்பரா தான் இருந்தேன். ஆனா ஒரு கோயட் ஸ்கூல்ல படிச்சேன். அப்ப நான் எனக்கு ஒரு கேள்வி, நீங்க லவ் பண்ணிட்டீங்களா? அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் சிலபஸ். எப்படி சிவங்க நீங்க லவ் பண்ணிருக்கீங்க? யாரு? நானும் ஒரு ஃப்ரெண்ட் தானே. ஓகே, ஆனா யாரா யாரா? ஒரே கலர் இப்போ நீங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் விட மாட்டேன். நீங்க வந்து சொன்னால இருந்திருக்கா? எப்படி இருந்துச்சு அது மட்டும் சொன்னா போதும். யாருன்னா இப்படி இருந்துச்சா? கன்ஃபார்மா எனக்கு எனக்கு கிரஷ் எல்லாம் இருந்திருக்கு ஸ்கூல் டைம்லயும். ஆனா நான் வந்து ரொம்ப ஒழுங்கான ஸ்டூடெண்ட்னா பயங்கரமா, ஐயோ ரொம்ப பயபக்தியான ஸ்டூடெண்ட், லைக் கரெக்டா படிச்சு கரெக்டா எல்லாமே ஒழுங்கா பண்ணி மார்க் வாங்கி வந்து யாருகிட்டயும் சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும். நீங்க லவ் பண்ணது ஹார்ட்ஸ் ஆர் ஸ்டில் எக்ஸ்பிரஸ் கூட பண்ணது இல்லையா? லவ் இல்ல, கிரஷ், லைக் ஸ்கூல் டைம் கிரஷ் அந்த மாதிரி. சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து டெஃபினெட்லி ஸ்கூல்ல வந்து டான்ஸ் கத்துட்டு இருக்கும் போது ஒரு கேர்ள் கிட்ட வந்து ரொம்ப பெரிய கிரஷ் இருந்துச்சு. ஆனா அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சொல்லிருக்கீங்களா அவங்கள்ட்ட போய்? நாங்க வந்து நான் 7th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க வந்து டேட் பண்ணோம். டேட் பண்ணீங்களா? அட்வான்ஸ் இந்த ரவுண்ட் பென்னி தான் வின்னர். பப்பி லவ் தான். ஆனா அவர் இப்ப வேற இடத்துல இருக்காங்க, எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. பட் அது கழிச்சு நம்ம வந்து நான் 12th படிக்கும் போது இன்னொரு கேர்ள்க்கு கேர்ள் மேல கிரஷ், ரெண்டு பேருக்கு. அந்த பொண்ணு ஒரு டான்சர், திருப்பி ஒரு டான்சர் மேலதான் லவ் வந்துச்சு. அப்புறம் அது முடிச்சு காலேஜ் படிக்கும் போது காலேஜ் செகண்ட் இயர்ல வந்து ஒரு கேர்ளை மீட் பண்ணேன். அந்த கேர்ள் வந்து என்னோட 3rd இயர் ஃபைனலுக்குள்ள நாங்க வந்து பிரேக்அப் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த கேர்ளுக்கு நான் வந்து ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு அவருக்கு பிடிக்கவே இல்லை. அந்த பொண்ணு வந்து என்னோட மைண்டை மாத்த வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீ மியூசிக் பண்ண வேணாம், நீ வேலை செஞ்சாலே போதும், 9 to 5 ஜாப் பண்ணாலே போதும், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற, இதெல்லாம் உனக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொன்னேன்னா பிரேக்அப், தேங்க்யூ பை பைன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் அப்படி அப்படி சிவாங்கி மட்டும்தான் யோசிக்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆனா பிரேக்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகல ஐயோ அந்த பொண்ணு போயிச்சே அப்படின்னு? பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சுப்பா ஃப்ரீயா இருக்கு, இப்ப மியூசிக் மேல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைச்சு அப்படியே நல்லா மியூசிக்குள்ளே இறங்கிட்டேன். நாங்க மியூசிக் கேட்கறதும் கத்துக்கிறதும் ப்ராக்டிஸ் பண்றதும் அப்படி போய் 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 ஒரு 10 இயர்ஸ் அப்பையில இருந்து கேத்தியை மீட் பண்ற வரைக்கும் நான் யாரையும் டேட் பண்றது கிடையாது. ஒரு 10 இயர்ஸ் சிங்கிளா தான் இருந்தோம். அப்பனா இப்ப கமிட், அதாவது ஆஸ்பைரிங் மியூசிஷியன் கமிட்டடா இருந்தா கட் பண்ணி விடணும் அப்படிதானே? ஆமா, நம்ம கொஞ்சம் அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்ம வளர முடியும். பாரு சிவாங்கி யோசிக்கிற வந்து நான் எந்த ரூட்ல இருக்கோம். பயங்கரமா அவங்க எங்க பயங்க யோசனை எங்கயோ போறது, ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது ஓ அப்படியே அவங்க வந்து பிளான் போடுறாங்க. இப்போ நான் யாரையும் டேட் பண்ணல. எனக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் மேல கிரஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எப்படினே தெரியல, எனக்கு ஒரு பையன் மேல கிரஷ் இருந்தா அந்த மொத்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருது. அது எப்படினே தெரியல, நீங்க மூஞ்சில காட்டிரும் இல்ல வந்து நான் யார்கிட்டயாவது சொல்லி அது பல்ல பரப்பி கலாய்ச்சிருவாங்க, ஃபுல்லா கலாய்ச்சி அந்த பையன் வரைக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, நான் யார் மேல எல்லாம் கிரஷ் வைக்கிறேன்னா அவங்க எல்லாம் என்ன மதிக்கவே மாட்டாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் மேல வந்துச்சு ஸ்கூல் மாதிரி. அப்போ ஃபுல்லா கலைக்க நானும் டெக்ஸ்ட் பண்ணோம். டெக்ஸ்ட் பண்ணும்போது அவன் சொன்னான், அவன் கேட்டா இந்த மாதிரி யாரு மேல உனக்கு கிரஷ் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இப்ப கரண்டா உன்ன யாரு வச்சு கலைக்கிறாங்க அப்படின்னு. உண்மையிலதான், அப்ப எனக்கு உண்மையிலதான் கிரஷ் அப்படின்னு. ஆனா நம்ம கமிட்லாம் வேணாம், அவன் கிரஷாவே முடிஞ்சுக்கலாம். கமிட்லாம் படிப்பெல்லாம் போயிட்டு எதுக்கு அந்த மாதிரி ஒரு ரிஸ்கே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்ப காலேஜ் வந்து கேர்ள்ஸ் காலேஜா இது வரைக்கும் யாருமே எனக்கு இல்ல.
ஓ நோ, பயங்கரமான ஒரு டிராவலா இருந்திருக்கு. ஆனா நீங்க ரொம்ப அட்வான்ஸாவும் இருந்திருக்கீங்க. சரி, நாங்க வந்து இவ்வளவு நேரம் பாடிட்டோம், நீங்க வந்து உங்க உங்க ஸ்கூல் கிரஷ் யோசிச்சு நீங்க ஒரு பாட்டு பாடணும்னா, இப்ப ரீசெண்டா கூட பிரேக்கப் ஆனவரை பத்தி நீங்க யோசிச்சு நீங்க பாடலாம். ரீசெண்டா யார் கூட பிரேக்கப் ஆகி? அப்படியே ஓகே ஓகே, நாங்க நம்புறோம். வெளி சார், நீங்க பாட்டு வாங்க ட்ரை பண்றீங்க, எனக்கு புது கிரஷ் வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? யாருமா அது? சொல்லுங்க சொல்லுங்க. சீசன் 2 ல ஒருத்தர் வந்து சாரு, பேர் அஸ்வின். அவரு அப்படியா? நீங்க பப்ளிக்கா விளம்பரம் பண்றீங்க. சரி, அஸ்வின்கா வேண்டியது பாருங்க. தப்பு இல்ல, நான் வந்து இது என்ன ஒரு பேட்சா பாடிக்கலாமா யோசிச்சுட்டேன், இல்லன்னா அது டிலே தான் ஆகும். பயங்கரமா யோசிச்சு ஒரு ப்ரொபோசலாவே மாற போகுதுன்னு நினைக்கிறேன்ல இந்த சாங். ப்ரொபோசலா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெடிகேஷனா தான் யோசிச்சேன், அப்புறம் நீங்க வேற சொல்லிட்டீங்க அஸ்வின். சரி, நடக்கட்டும். அது ஒரு கிரஷ் தான், ஒன்லி ஃபைட்டிங்ஸ், ஃபைட்டிங்ஸ் அண்ட் கிரஷிங்ஸ் மட்டும்தான். ஏய், நான் பாட்டும் பாடிட்டேன், நீங்க வந்து லவ் ஸ்டோரி சொல்லிட்டீங்க. சக்தி மேம், நீங்க என்ன அப்படி மழுப்பி போயிட்டீங்க? நான் ஒரு படிப்ஸ், எனக்கு கிரஷ் இருந்ததும் கிளாஸ்லயே மிகப்பெரிய படிப்ஸ் மேலதான். சோ அப்படியே ஒரு படிப்ஸ் படிப்ஸ் கிரஷாவே இருந்தது. சக்தி வேஸ்ட், சக்தி ரொம்ப புத்திசாலி. ஆக்சுவலி படிப்புக்கு அந்த விஷயத்துல பயங்கர 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 இன்ஃபர்மேஷன் பயங்கரமா இருக்கும், ஜெனரல் நாலேஜ் பயங்கரமா இருக்கும், காமன் சென்ஸ் நல்லா யூஸ் பண்ணும் சக்தி. தேங்க்யூ பெனி, என்னோட கண்ணல தண்ணியே வந்துச்சு. அப்படி அப்படியெல்லாம் சொல்லி நான் இப்போ ஓகேவா ஃபீல் பண்றேன். ஓகே, சோ நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். சோ நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக போறோம், அதான் வந்து ராபிட் ஃபயர். அப்பா, ஐயோ பயமா இருக்கே, இவ்வளவு நேரம் கேட்ட க்வெஸ்சன்ஸே கொஞ்சம் நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் வந்துச்சு. சரி, இல்ல நீங்க நினைச்சீங்க வந்தாலே பாட்டை பத்தி தான் நிறைய வந்து கேப்போம். ஆமா, உலகத்துக்கே நீங்க எப்பேற்பட்ட மியூசிக்ல உதுன்னு தெரியும், ஆனா இந்த மாதிரி யாருக்குமே தெரியாதுல்ல. சோ அதுதான் ஏன் வேண்ட. ஓகேமா, ஓகே. சோ எக்யூப்மெண்ட் ரெடியா? என்னது எக்யூப்மெண்ட்? ராபிட் ஃபயர் குள்ள எக்யூப்மெண்ட், கசப்பான ஐட்டம், லெமன் ஜூஸ். மூக்கே எரியுது. சரி, நான் ராபிட் ஃபயரோட ரூல்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். அதாவது நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், கேட்டுட்டு விதின் 5 செகண்ட்ஸ் நீங்க வந்து பதில் சொல்லலாம். 5 செகண்ட்ஸ் பதில் சொல்லனா நீங்க அதை குடிக்கலாம். இன்னொரு குடிக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸ் எப்படி வரும்னா, நீங்க சொல்ற பதில் சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை குடிக்கலாம். ஓகே, சரி. நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம்னா கிஃப்ட் ஹாம்பர் இருக்கா? கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு, வீட்டுக்கு பார்சல். வாவ், ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பெனிஃபிட்ல இருந்து ஆரம்பிக்கவா? பெஸ்ட் சிங்கர் அவார்டு இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். யார கூப்பிட்டு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அனு மேம், செகண்ட் ஆப்ஷன் ஷேதா மேம், யாருக்கு கொடுப்பீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி, பட் டெஃபினெட்லி நான் வந்து பெஸ்ட் சிங்கர் அனு மேம்க்கு கொடுத்துருவேன். ஏன் கேள்வி? அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்கல. சரி ஓகே, இங்க சக்தி மேம், ஒரு சாங் ஹிட் ஆறதுக்கு ரீசன், மியூசிக்கா, லிரிக்ஸா, சிங்கர்ஸா, எல்லாமே முடியாது முடியாது, இது ஒத்துக்க மாட்டேன், இது ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஏதாவது ஒண்ணுதான் சொல்லலாம். மியூசிக் இருந்து லிரிக்ஸும் சிங்கரும் இல்லனா, இல்ல லிரிக்ஸ் மட்டும் இருந்து மியூசிக்கும் சிங்கரும் இல்லனா, இல்ல சிங்கர் மட்டும் இருந்து மியூசிக்கும் லிரிக்ஸும் இல்லனா, நடக்காதுல்ல? மூணும் சேர்ந்தா தானே சாங்கே. அதெல்லாம் கிடையாது, ராபிட் ஃபயர்னா இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல ஒன்னு செலக்ட் பண்ணா அதுதான் ராபிட் ஃபயர். சிவாங்கி சிவாங்கி, ராபிட் ஃபயர்ல இவ்ளோ சரியான ஒரு ஆன்சர் வந்து ஸ்பீடா கொடுத்திருக்காங்க சிவாங்க சக்தி. அதுக்கு நம்ம, நான் தான் இந்த ஷோவோட ஹோஸ்டே, அதனால நான் என்ன பண்றேனோ அதுதான் இதுல ஏத்துக்க முடியும். நீங்க வந்து ஒரு சிப் குடி. ஓ நோ. ஆ சரி, நான் குடிக்கிறேன். ஓகே, ஒன் சிப் ஒன் சிப், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். கசப்பா இருக்கா? கசப்பா இல்ல, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. ஓகே, அடுத்து பென்னி சார்க்கு. சூப்பர் சிங்கர்லே எந்த கண்டெஸ்டன்ட் பாடுறது கேக்குறதுக்கு ஆர்வமா இருந்தீங்க? சிவாங்கி, சாம். இதுல இருந்து யார சூஸ் பண்ணுவீங்க? சிரிப்பது. ஆமா, எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த பதில் பிடிக்கல பிடிக்கல. நீங்க குடிங்க. எனக்கு உங்க பக்கத்து சீட்ல இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா நீங்க யார ஆசைப்படுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராஜா சார், செகண்ட் ஆப்ஷன் ஏஆர்ஆர் சார்,
வெயிட் வெயிட் ஒரே நிமிஷம். இப்ப கொரோனா டைம்லனா பக்கத்து ரெண்டு சீட்டுமே காலியா இருக்கு. இதெல்லாம் வந்து அதெல்லாம் முடியாது. நீங்க திருப்பி திருப்பி இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே ஓகே, மீறாம சொல்றேன். நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரோட லைஃப் ஹிஸ்டரிய படமா எடுக்கிறதா இருந்தா யாரோட லைஃப் ஹிஸ்டரிய படமா எடுப்பீங்க? ராஜா சார், ஏஆர் சார், அனிருத் சார், இமான் சார்? டெஃபினெட்லி அனிருத். ஏன்னா ரமா சார், ராஜா சாரோட நிறைய நிறைய லைஃப் ஹிஸ்டரி வந்து டாக்குமெண்ட்ரியா இன்டர்வியூஸ் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆனா அனிருத் யாரும் இன்னும் பண்ணதே, ஏன்னா பிகாஸ் அனிருத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் கம்போசிங் பண்ணும்போது அவனுக்கு ஆட்ல வந்து நான் தான் போய் பாடினது. அவன் வீட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வரும்போது அனிருத் சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆமா 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 ஆமா. அது வச்சு ஒரு ஸ்டோரி பிடிக்கலாமே, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலாமே அவரோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி. ஓகே, நான் தாக்கப்பேன். நெக்ஸ்ட் நைஸ் சக்தி மேம், இந்த ரெண்டு சாங்ல ஏஆர்ஆர் சார் இதுக்கே நீங்க ஒரு வாட்டி குடிக்கணும்ங்க. இல்ல, இந்த ரெண்டு சாங்ல ஏஆர்ஆர் எந்த சாங்க பெஸ்டா கம்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க? நெஞ்சுக்குள்ளே எங்க போன ராசா, இதுல இருந்து ஏதாவது நீங்க சூஸ் பண்ணலாம். இவ்ளோ டஃப்பா கேட்டிருக்கீங்க. உடனே ஈவல் லாஃப் நினைக்கிறேன் வாட்டி குடிக்கிறேன். இப்ப வந்து பென்னி சார், இது அதாவது கடைசி கேள்வி. மணியன் பேண்டோட மெம்பர்ஸ் 10 செகண்ட் குள்ள டக் டக்னு சொல்லணும். மணியன் பேண்டோட மெம்பர்ஸ் ரஞ்சித், சுந்தரேஷன்னா, கார்த்திக், மணின்னா, அப்புறம் டேவிட்னா, அப்புறம் சாக்ஸா. டேவிடா சாக்ஸா யாரு? ரிதம் 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 வாசிக்கிறது இன்னும் ரெண்டு பேர் தானே? அவுட்டே கார்த்திக் அவுட் இல்லை. கடைசியில குடிக்க வச்சிட்டீங்க அவரை. சென்னைக்கு வரோம் சிவாங்கி. வாங்க வாங்க, உங்களை தனியா பிடிக்கணும். இப்ப தனியா பிடிக்காது, இப்பவே பிடிச்சிட்டீங்களே. அதாவது ராபிட் ஃபயர் ஓவர். மென்னி சார் தான் வந்து இன்னே. ஆமா, ஈச் ஃபார் ஃபோர் க்வெஸ்சன்ஸ். அது எப்படி? ஆனா நாங்க உங்களை குடிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோமே. இப்ப குடிக்க வைக்கலாம், நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ சரி, நான் கேக்குறேன், யார் பெஸ்ட்? வருது வருது, இனிமே தான் வருது. சொல்லுங்க. ரௌஃபா மேமா, பிரதிமா மேமா? ஓகே, சக்தி சக்தி கேக்கலாம். சக்தி பனிஷ்மென்ட் ரவுண்ட் மாதிரி இருக்கே சிவாங்கிக்கு. ஆமா, எனக்கு இதுதான் ஃபேவரட் ரவுண்ட் இப்போ. சரி, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிங்கர் ஓகே, முஃபிதாவா புண்ணியாவா? ஐயோ ஐயோ, இது நான் குடிக்க. அவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எதுவுமே சொல்லவே இல்லை. சக்தி nice nice high five high five the answer wow wow audible la bangar last question last question last question last question okay last question ungalku vande oruthanga kuda duet paadradhukku vaipu irukku okay ana neenga edhavadhu oru duet dhaan paada mudiyum rendume paada mudiyadhu okay onnu vande anirudh innonnu vande பென்னி. ஐயோ, நான் வந்து பென்னி சார தான் பிக் பண்ணுவேன். ஏனா வந்து நீங்க கூட பாடி அன்னைக்கு ரவுண்ட் அவுட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டீங்க நீங்க.
என்ன இருந்தாலும் பெண்டி சார் வந்து என்னோட ஜட்ஜா இருந்திருக்காரு. சோ ஆப்வியஸ்லி என்னோட ஜட்ஜ் கூட பாடுறது தானே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பினஸா இருக்கும். எப்படியோ சிரிச்சு சமாளிச்சிருக்காங்க சிவாங்கி. அப்படியாக ஏதோ எல்லாம் பண்ணி இந்த ராபிட் ஃபயர் முடிஞ்சிச்சு. கடைசியில உங்களுக்கு ராபிட் ஃபயரா இல்ல எனக்கான்னு தெரியல. நான் நிறைய காஃபி குடிச்சி இட்ஸ் ஓகே. பயங்கரமா பாட்டீங்க சிவாங்கி. கன்ஃபார்மா வந்து இப்ப அஸ்வின் தபாருங்க கூப்பிட போறாரு இப்ப உங்களை நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே. அவர்தே நம்பர்ல சொல்லிடுவாங்க. ஓகே அது போதும். எனக்கு ரொம்ப லக்கியாவும் இருக்கு, அட் த சேம் டைம் ஹாப்பியாவும் இருக்கு. சோ தேங்க்யூ சோ மச் மீடியா மேசன் சார்பாகவும் சிக்னேச்சர் வாங்கி தரோம் உங்க ரெண்டு பேருமே இந்த ஹேம்பர் வீடு வந்து சேரும். பெண்ணி சார் நீங்க சென்னை வந்தோடனே இந்த ஹேம்பர் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கூட சேர்ந்து இந்த மீடியா மேசன் கப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பயங்கரமா செம்ம ஜாலியா இருந்தது, வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட். இதுல எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாலி என்னன்னா என்னோட இவ்ளோ such a good friend Benny ivar kuda ivlo jolly ah or interview pandradhula vandu enak romba romba sandosham. So I'm really really happy. Enak innu nyabam irukku na first time Benny kuda stage la yeri paadumbodhu evlo energy evlo andha or electrifying energy irundhudho innikku varaikkum inga electricity vandu innu innu pragasama innu innu brighter ah da irukku. So ippo vandu indha todarndhu nariya maasangala vandu kandipa miss pandrom stage band kuda stage shows la pandradhu. I'm going to take this opportunity to, although Benny is right here, a huge huge shout out to a favorite musicians and indha mari or vibe kuduthadhukku media masons ku இன்னொரு வாரம் இன்னொரு சந்திக்கிறேன். அது வரைக்கும் மீடியா மேசன்ஸ்க்கு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐகானை தட்டுங்க. பை.
வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சாம் விஷால். ஸோ நம்ம மீடியா மிஷன் சேனலோட சப் சேனல் தான் கிச்சன் கில்லாடிஸ். ஸோ இதில் வந்துட்டு ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறையா வரப்போகுது. நமக்காக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சமைச்சு காமிக்க போகிறாங்க. ஃபுட் பற்றின விஷயங்களை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்தோணிதாசன் அண்ணாலும் நமக்காக வந்து நிறையா டிஷ்ஷஸ் வந்து நமக்காக சமைச்சு காமிக்க போகிறாரு. ஸோ டூ சப்ஸ்கிரைப் த சேனல் கிச்சன் கில்லாடிஸ். நம்மளோட சப்போர்ட்டை காமிங்க. நம்ம மீடியா மிஷன் மக்களோட சப்போர்ட் வந்து இந்த கிச்சன் கில்லாடிஸ் சேனலுக்கும் காமிங்க. தேங்க்யூ ஸோ மச்.